Hi friends, welcome to Kutti Tamiila. இன்னிக்கான ஃபேக்ட் என்ன அப்படினா, ஃபர்ஸ்ட் எல்லாம் YouTube ஓபன் பண்ணாங்க அப்படினா ரோஜா சீரியலோட சீன்ஸோ அது மட்டும் இல்லாம பாரதி கண்ணம்மாவோட சீன்ஸும் தான் வரும். ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு YouTubeல ட்ரெண்டிங் ஓபன் பண்ணோம் அப்படினா BTS தான் முன்னாடி வந்து நிக்கறாங்க. ஓகே, அப்படிப்பட்ட BTS பத்தியான அமேசிங் ஃபேக்ட் பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, BTS அப்படின்றது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா 2010 லே ஸ்டார்ட் ஆச்சு அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2019ல BTSஓட இன்கமே பாத்தீங்க அப்படினா 500 crores அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு சவுத் கொரியா கவர்மெண்ட்டுக்கு BTS மூலமா கிடைக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 25 crores. இதனாலே BTS வந்துட்டு சவுத் கொரியால ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். BTS சவுத் கொரியால மட்டும் இல்ல, நம்ம ஊர்லயும் வந்துட்டு BTSக்கு பெரிய ஆர்மியே இருக்கு. BTSல இருக்க 7 பேரும் வந்துட்டு தானா சேர்ந்த கூட்டம்லாம் இல்லைங்க. 2010ல சவுத் கொரியால வச்ச ஆடிஷன்ல இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களை பத்தி இந்த ஃபேக்ட் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இங்கிலீஷே அவ்வளவா தெரியாதான், பழக பழக தான் போக போக தான் நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. BTS கேங்ல ஜிமின் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு 3 அப்படின்ற நம்பர் ரொம்ப பிடிக்குமா, அதனால பாலிவுட்ல வந்த 3 இடியட்ஸ் அப்படின்ற படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பாரா. அதாவது நம்ம தமிழ்ல நண்பன் படம் வந்துச்சு இல்லையா, அதுதான் வந்துட்டு பாலிவுட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 இடியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வி இருக்கார் இல்லையா, வி வந்துட்டு 2 ஹேண்ட்லயும் எழுதுவாரா, 2 கையில அவருக்கு எழுதக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ டைம்ஸ்ல புக்ஸ் அதிகமா படிப்பாராம். இதெல்லாம் கேட்டுட்டு இவர் ரொம்ப அதிகமா புக்கு படிக்கிறவர், ரொம்ப படிச்சவரா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா இவருக்கு தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராதான், இவர் தூங்கணும் அப்படின்றதுக்காகவே புக்கு படிப்பாராமா. அடுத்ததா வந்துட்டு ஜான் குக், இவர் வந்துட்டு ஜிம் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டீம்லயே இவருக்கு தான் வந்துட்டு ஒரு பாடி பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த டீம்லயே இவரு தான் சின்ன பையன் கூட. அடுத்ததா வந்துட்டு சுகா, சுகா அப்படின்றவருக்கு வந்துட்டு சுகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா இது கேனத்தனமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் யோசிப்போம். சுகா அப்படின்ற பேரே சுகரை சுருக்கி தான் வச்சிருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஸ்மைலுக்கே எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்களா. அது என்ன சுகாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேய் படம்னா ரொம்ப பயமா, அதனால அதிகமா ஹாரர் மூவி பார்க்க மாட்டாராமா. அடுத்ததா வந்துட்டு இந்த டீம்ல இருக்க ஜின் அப்படின்றவரு, இவரு தான் வந்துட்டு இந்த டீம்லயே ரொம்ப வயசுல பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் அது மட்டும் இல்லாம டாலஸ்ட் மேன். ஓகே, இவங்க 6 பேரும், அதாவது இந்த டீம்ல இருக்க 7 பேர்ல 6 பேர் வந்துட்டு ஒருத்தரை பார்த்து பயப்படுவாங்களா, யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜான் கோக்க பார்த்தா தான் மீதி இருக்க 6 பேரும் பயப்படுவாங்களா. ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு ரொம்ப பாடி பில்டரும் கூட, அது மட்டும் இல்லாம அடிக்கடி கோவப்பட்டு சண்டையும் போடுவாங்களாம். சரி ஓகே, இவங்களுக்கு ரேண்டமா செப்பரேட்டா தனித்தனியா எது மேலாம் பயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வீக்கு ஹைட்டுனா பயமா. அது மட்டும் இல்லாம சுகாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெடி சத்தத்தை கேட்டா பயப்படுவாரா. தென் ஜுன் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோவனை பார்த்தா பயமா, ஏன்டா அப்படின்னு அதிகமா செல்ஃபி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மைக்ரோவன் ஒரு டைம்லாம் வெடிச்சு போயிருமோ அதனால மைக்ரோவனை பார்த்தா பயமா ஏன் பிஜேமினுக்கு வந்துட்டு பட்டர்ஃபிளை பார்த்தா பயமா ஏன் பிஜேமினுக்கு வந்துட்டு பட்டர்ஃபிளை பார்த்தா பயம் அப்படின்னா அவர் ஸ்கூல் படிக்கும் போது தெரியாதனமா அவர் கூட படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு பட்டர்ஃபிளை எடுத்து அவரோட பேண்ட்டுக்குள்ளே விட்டுட்டாராம். அப்போ இருந்து பட்டர்ஃபிளைனா அவருக்கு பயமாமா. பிடிஎஸ் இரு
அது சோசியல் மீடியாவில் போஸ்ட்டும் பண்ணக்கூடாதாம்மா. தென் அது மட்டும் இல்லாமல் வெளியே போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் போடக்கூடாது, வேறு யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தர் வெளியில் போகணும் அப்படின்னாலும் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பிடிஎஸ்ல இருக்க ஒவ்வொரு மெம்பரும் வெளியில் போக முடியுமா. இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை தான் வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லாஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. 19 நிமிஷத்தில் 1 crore மேலே அவங்களுக்கு வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே கூட சொல்கிறாங்க. நம்மூரில் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் பிடிஎஸ்க்கு பெரிய பெரிய ஆர்மியெல்லாம் கூட இருக்கான். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் பிடிஎஸோட ஆர்மியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.